வெல்கம் டு சென்னை சினிமாஸ். திருச்சிற்றம்பலம் படத்தோட விமர்சனத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த படம் எப்படி இருக்கு, படத்துல பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, இதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த படத்தை மித்ரன் ஆர் ஜவஹர் இயக்கியிருக்கிறார். அனிருத் படத்திற்கு இசையமைச்சிருக்கிறாரு. தனுஷ், நித்யா மனன், ராட்சி கண்ணா, பிரியா பவானி சங்கர் இவங்கெல்லாம் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, தாத்தா பாரதி ராஜா, மகன் பிரகாஷ் ராஜ், பேரன் தனுஷ், இவங்க மூணு பேரும் ஒரே வீட்டில் தாங்க இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் பிரகாஷ் ராஜும் தனுஷும் பல வருஷமா வந்து பேசிக்காம இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு விபத்துல தனுஷுடைய அம்மாவும் தங்கச்சியும் இறந்து போயிறாங்க. சோ அதனால அதுக்கப்புறம் இவங்க பேசிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. தனுஷுக்கு பக்கத்திலேயே வந்து பிளாட்லேயே வந்து நித்யா மனன் இருந்துகிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. தனுஷுக்கு வந்து மாடர்ன் கேலா இருக்கக்கூடிய ராட்சி கண்ணா மேல வந்து லவ் வருது. ஒன்னு ரெண்டு நாள்ல அது வந்து கட் ஆயிடுது. சோ அதுக்கப்புறம் கிராமத்து பெண்ணா இருக்கக்கூடிய பிரியா பவானி சங்கர் மேலேயும் லவ் வருது, அதுவும் சீக்கிரமாவே வந்து கட் ஆயிடுது. சோ நித்யா மேனன் தான் உனக்கு பொருத்தமான ஜோடி அப்படின்னு சொல்லி தாத்தா பாரதி ராஜா வந்து சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் என்ன ஆணுச்சு அப்படிங்கறதும் படத்தோட மீதி கதைன்னு சொல்லலாம். ஆண்களோட காதல தான் நிறைய திரைப்படங்கள் மூலமாக தமிழ் சினிமா சொல்லியிருக்கு. ஆனா பெண்களோட காதல் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கறத திருச்சிற்றம்பலம் படத்தின் மூலமா சொல்லியிருக்கிறாங்க. மித்ரன் ஆர் ஜவஹர் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப கம்பேக் கொடுத்திருக்காரு. அதுவும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். நடுவுல பெரிய இடைவெளி விழுந்தாலும் அந்த இடைவெளியை இந்த படத்தோட வெற்றி மூலமா சரி பண்ணிருக்காருன்னு சொல்லலாங்க. முக்கியமான கேரக்டர்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கிறார் இயக்குனர் மித்ரன் ஆர் ஜவஹர். படத்துல நடிச்ச எல்லா கேரக்டர்களை விட தன்னுடைய இயல்பான நடிப்பால பெரிய அளவுல ஸ்கோர் செஞ்சு மொத்த படத்தையும் தாங்கி நிற்கிறவங்களாக நித்யா மனன் தான் இருக்கிறாங்க. ரெண்டு தேசிய விருதுகளை வாங்கிய தனுஷோட நடிப்பை கூட தாண்டி நித்யா மேனன் செமையா நடிச்சிருக்காங்க. ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் நல்ல மார்க் வாங்கின தனுஷ் சும்மா சாதாரணமா தெருவுல வந்து உணவு டெலிவரி பாயாக வந்து வேலை பார்க்கறத பார்த்துட்டு அவரோட நண்பர்கள் நிறைய பேர் கேலி செய்யறப்போ அவங்களோட சண்டை போடக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராட்சி கண்ணாவை வந்து கரெக்ட் பண்றதுக்காக கவிதை எழுதிக்கிட்டு போய் நித்யா மேனன் கிட்ட படிச்சு காமிக்கிற காட்சியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் தனுஷை விட நித்யா மேனனுடைய நடிப்பு ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லலாம். இப்படி ஒரு ஃப்ரெண்டு நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஒரு ட்ரீம் ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட வந்து அவங்கள வந்து சொல்லலாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படம் அவங்களுக்கு ஒரு பெரிய மைல் கல் அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் முன்னாடி அவங்க அழுற சீன் எல்லாம் ரொம்ப பெரிய அளவுல ஒரு சென்டிமெண்டான ஒரு சீன் அப்படின்னு சொல்லலாம். நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு நித்யா மேனன் கிட்ட இருந்து நடிப்பு வந்து வெளிவந்திருக்குங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி இந்த படத்தை பார்த்த பல பேர் வந்து நித்யா மேனனை வந்து சொல்லுவாங்க. தமிழ்ல இதுக்கு முன்னாடி ஜகமே தந்திரம் மாறன்னு சொல்லி ராங் ரூட்ல போயிட்டு இருந்த தனுஷ் இப்பதான் சரியான ரூட்டுக்கு வந்து திரும்பி இருக்கிறார். தனுஷ்கான கிரவுண்ட் இதுதான். சோ அந்த கிரவுண்ட் தான் தனுஷ் பவுண்டரிகளை அடிச்சு பறக்க விட முடியும். சோ இப்படிப்பட்ட தனுஷ் தான் பலருக்கும் வந்து பிடிக்குங்க. நம்ம பக்கத்து வீட்டு பையன் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா இந்த திருச்சிற்றம்பலம் படத்துல இருக்கிற தனுஷ சொல்லலாம். ராட்சி கண்ணா, பிரியா பவானி சங்கர் ரெண்டு பேரையும் வந்து அவர் லவ் பண்ணா கூட எல்லாமே வந்து கட் ஆகிடுது. சோ இவங்களுக்கு முக்கியமா வந்து இவங்களுக்கும் நித்யா மேனனுக்கும், அதாவது தனுஷுக்கும் நித்யா மேனனுக்கும் இருக்கக்கூடிய காட்சிகள் தான் பெரிய அளவுல வந்து படத்தோட முதுகெலும்பு அப்படின்னு கூட வந்து சொல்லலாங்க. இடைவெளி நேரத்துல பிரகாஷ் ராஜ் வந்து தனுஷ் கிட்ட என்னதான் வேணுமா இவன்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்போ அம்மாவையும் தங்கச்சியும் திருப்பி கொடுங்கன்னு சொல்லி பேசுற இடம், அதுக்கப்புறம் ஊர் போரா தேடாத பக்கத்துல இருக்கிறவங்கள பாரு அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா நித்யா மேனரை பத்தி பேசுற இடம், இதெல்லாம் சென்டிமெண்ட் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லி வெட்டிதனமா பெல்ட் அப் பண்ணாம கதைக்கு என்ன தேவையோ அதுதான் இந்த படத்துல வச்சிருக்காங்க. சோ மாடர்ன் கேலாக வந்து ராட்சி கண்ணா வந்து வர்றாங்க. தனுஷோட சின்ன வயசுல இருந்த ஒன்னா படிச்சாங்க, இந்த மாதிரி அது இதுன்னு சொல்லி காமிச்சு வச்சிருக்காங்கன்னு வைங்க. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிரியா பவானி சங்கர் இவங்களை வந்து வில்லேஜ்ல காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, தனுஷோடைய ஃபேமிலி வந்து வில்லேஜுக்கு போற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. சோ அதெல்லாம் ஒரு சில படங்களை ஞாபகப்படுத்துற மாதிரியே காட்சி வச்சிருக்கிறாங்கன்னு வைங்க. சோ ஒரு படத்துல மூன்று விதமான பெண்களை காமிச்சு அவங்களோட குணாதிசயங்களை காமிச்சு அவங்களுக்கு நடுவுல இருக்கிற காதல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த கால இளைஞர்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியாக படத்தை எடுத்திருக்கிறார் இயக்குனர். தனுஷுடைய தாத்தாவாக பாரதி ராஜா வர்றா, தாத்தாக்கா ரெண்டு பேரும் ஒன்னா பீரடிக்கிற காட்சியெல்லாம் தேவையில்லாது. ஏற்கனவே தமிழகம் வந்து மது போதையில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்ப இதை வைக்க தேவையில்லை. சோ இதை வந்து கட் பண்ணிருக்கலாம். பேரனுக்கும் அடிக்கடி வந்து வாழ்க்கை பரிணாமங்களை பத்தி புரிய வைக்கக்கூடிய தாத்தாவாக பாரதி ராஜா இருக்கிறார். தனுஷுக்கு அப்பாவாக இன்ஸ்பெக்டராக பிரகாஷ் ராஜ் வர்றாரு. சோ அவருக்கு முக்கியத்துவம் வந்து ஓரளவு கம்மி தான் சொல்லலாம். அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த கேரக்டர்ல அவர் வந்து சிக்கிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். படத்துல காமெடிக்குன்னு சொல்லி யாரும் தனியா இல்லைங்க. முக்கியமான கேரக்டர்களே அப்பப்ப பேசுறது டைமிங்லயே வந்து வசனத்தை காமெடியாக வச்சிருக்கிறாங்க. சோ இடைவெளிக்கு அப்புறம் தனுஷோட குடும்பம் கிராமத்துக்கு வந்து பயணம் செய்யற மாதிரி வந்து போகுது, அங்க ஒரு லவ் ஸ்டோரி வந்து ஓடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ அது கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிக்காத அளவுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் நெருடலா இருக்குன்னு வைங்க. சோ படத்துல வந்து அனிருத், தனுஷ் கூட்டணி பெரிய அளவுல பாடல்கள் வந்து பட்டைய கிளப்பம்னு எதிர்பார்த்த நிலையில பாடல்கள் ஓகேன்னு சொல்லலாம், பரவாயில்லன்னு கூட வந்து சொல்லலாம். தாய் கிளவி பாடல் எழுந்து ஆட வைக்குதுங்க. பின்னணி இசை வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரியே இருக்கு, அதாவது புதுசா இல்ல கேட்ட ரகமாகவே வந்து இருக்கு. தேவையற்ற சண்டை, பிரம்மாண்டம், ஆபாசம்னு சொல்லி எதுவும் இல்லாம ஒரு யதார்த்தமான காதல் பிளஸ் குடும்ப கதையாக வச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. சோ அது எல்லா தரப்பு ரசிகர் ரசிக்கிற அளவுக்கு வந்து எடுத்திருக்கிறாங்க.
படத்துல பாசிட்டிவ் ஒண்ணு பாத்தீங்கன்னா தனுஷ் நித்யா மேனன் இவங்களுடைய கெமிஸ்ட்ரி திருச்சிற்றம்பலம் படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு பலம்ங்க. அது மாதிரி நடிகர்களுடைய தேர்வு செமையா வந்து இருக்குது. ஓம் பிரகாஷுடைய ஒளிப்பதிவு பளிச்சுன்னு வந்து இருக்கு. படத்துல நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா பிரசாந்த் ஷாலினி நடிச்சாங்களா தெரியாத வர வேண்டும், சோ அந்த படத்துல இருக்கிற மாதிரி காட்சிகள். தனுஷோட நடிப்புல வெளியான யாரடி நீ மோகினி, வேலையில்லா பட்டதாரி, கார்த்தியோட நடிப்புல வந்துச்சு விருமன், சோ அந்த படத்துல இருக்க மாதிரியான காட்சிகள் ஒரு சிலது திருச்சிற்றம்பலம் இருக்கிற மாதிரி படம் முழுக்க இருந்துகிட்டு இருக்குது. சோ புதுசா வந்து எதுவுமே இல்லாம அரைச்சமாவையே கொஞ்சம் காமெடியை வந்து கலந்து அரைச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு புது படத்தை பார்த்த ஒரு ஃபீலே வந்து கொடுக்கலங்க. சோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த படத்தை போய் பாத்தீங்கன்னா படம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். திருச்சிற்றம்பலம் படம் நல்லா இருக்கு, ஆனா புதுசா எதுவுமே இல்லை, எல்லாமே பழசுதான்.